எங்கு துணை முதலமைச்சராக இருந்தாலும் அடுத்த முதலமைச்சர் கட்சியின் தலைவர் என்று வருகிற போது இப்போது இருந்தே அவருக்கு பல சவால்கள் இருக்கிறது அரசியலில். அது என்ன மாதிரியான சவால்களாக இருக்கும் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். திராவிட முன்னேற்ற கழகம் மிகவும் கட்டமைப்பு உள்ள கட்சி, சிதையாமல் அப்படியே கலைஞர் எவ்வாறு வைத்திருந்தாரோ அதே அளவு இப்போவும் இருக்கக்கூடிய ஒரு கட்சி. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இப்போது அப்படி இல்லை, அது சிதைந்து விட்டது, அதை ஒதுக்கி வச்சுருவோம். ஸோ இப்படி இருக்கிற பட்சத்தில் முன்னாடி இருந்தது திமுக அதிமுக அப்படிங்கிற போட்டி தான் இருந்தது தமிழ்நாட்டு அரசியலில். கலைஞர் அவர்களுக்கு சவாலாக இருந்தவர் எம்ஜிஆர், ஜெயலலிதா அம்மையார். ஸோ அதனால் அது பெரிய போட்டியாக இருந்தது. ஒரே கட்சி தான் மாற்று கட்சியாக இருந்தது, திமுகவில் என்ன அதிமுக அப்படின்னு சொல்லி. அதன் பிறகு இப்போ என்னென்னா, ஜெயலலிதா அம்மா இறந்துட்டாங்க, கலைஞர் இல்லை, ஸ்டாலின் வந்தார். ஜெயலலிதா அம்மா வந்து இறந்ததுனால கட்சி அதிமுக உடஞ்சிருச்சு, பிரிஞ்சிருச்சு. டிடிவியோட ஓபிஎஸ் இபிஎஸ் சசிகலா அம்மையான்னு சொல்லி அது நான்கு பிரிவாக இருக்கிறதா சொல்கிறாங்க. அப்படிங்கிற பட்சத்தில் திமுக எளிதாக வெற்றி பெற்றுச்சு, ஸ்டாலின் அவர்கள் எளிதாக முதலமைச்சராகிட்டார். ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சராவதற்கு காரணம், திமுக வெற்றி பெற்ற காரணம் அதிமுக பிளவு தான். நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் அதிமுக ஒன்றிணைந்தால் அதிமுக ஆட்சி தான் மீண்டு வந்திருக்கும், திமுக கட்சி வீழ்ச்சி அடைஞ்சிருக்கும். ஆனால் அந்த கட்சியோட பிளவு திமுகவுக்கு சாதகமாக அமைந்துருச்சு. இனி வருகிற காலத்தில் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு என்ன மாதிரியான சவால் இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஒன்று, அதிமுக ஒன்றிணைந்து விட்டால் கண்டிப்பாக திமுகவுக்கு சவாலாக தான் இருக்கும். ஏனென்றால் அது கட்சி கட்டமைப்பு அதிமுக இருக்குது, ஆனால் பிரிஞ்சிருக்கு. அங்கங்கே டிடிவி தினகரன் ஆதரவாளர்கள், ஓபிஎஸ் ஆதரவாளர்கள், இபிஎஸ் ஆதரவாளர்கள், சசிகலா அம்மா ஆதரவாளர்கள் சொல்லி பிரிந்து தான் தொண்டர்கள் இருக்காங்க தவிர கட்சி கட்டமைப்பு உடையலை. அவங்க எல்லாரும் ஒன்று சேர்ந்துட்டா கூட்டணியே அங்கே போவாங்க, அப்போ அந்த கட்சி வலுவாயிரும். அப்போ அதிமுக திமுக ஈக்குவலாக மோதும்போது குறிப்பிட்ட முன்னாடி அப்படி தான் மோதி 1% 2% வாக்கு வித்தியாசம் தான் ஆட்சிக்கு வந்துச்சு அதிமுக முன்னாடி. அப்படிப்பட்ட சூழல் வரும்போது ஆட்சி மாற்றம் வந்துடும். ஸோ அப்படி அதிமுக ஒன்று இணைந்து விட்டால் அதை சமாளித்து எப்படி அரசியல் செய்வது என்பதை திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் யோசிக்க வேண்டும். அது ஒரு சவாலாக இருக்கும் முதல்ல. இரண்டாவது, பாரதிய ஜனதா கட்சி. பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாட்டில் கால் உண்டணும், தமிழ்நாட்டில் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வரணும் அப்படின்னு சொல்லி மாநில தலைவர், பிஜேபியோட மாநில தலைவர் திரு அண்ணாமலை தொடர்ந்து பேசி வருகிறார். அண்ணாமலை அவர்களும் ஒரு ஸ்பீடான அரசியலை செய்யக்கூடியவர், படித்தவர், அதிகாரியாக இருந்தவர். குறுகிய காலத்திலே தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சி மாநில தலைவராகி அந்த கட்சியை ஒரு குறிப்பிட்ட பெர்சன்டேஜ் தான் வாக்கு வாங்கிருச்சு, நோட்டாவை விட அதிக வாக்கு கூட வாங்க முடியாதுங்களா விமர்சனம் பண்ண அந்த கட்சியை அதிமுகவை பின்னுக்கிட்டலேயே மூன்றாவது இடத்துக்கு பல தொகுதியில் வர வைத்தார். அந்த கூட்டணி இருந்தது, ஓபிஎஸ் டிடிவி பாட்டாளி மக்கள் கூட்டணிலாம் இருந்தது. அது ஒரு பக்கம், அதாவது 2024 பாராளுமன்ற தேர்தலில் அந்த கூட்டணி அமைச்சாரில் அது ஒரு கெட்டிக்காரத்தனம். அதே போன்று இவ்வளவு பெரிய வாக்கு வங்கியை கொண்டு வந்துட்டார் அந்த கட்சிக்கு. ஸோ பிஜேபி தேசிய கட்சி, மத்தியில் ஆளக்கூடிய கட்சி, அது சிஎம் ஆகணும், அவங்க கட்சி சாரோ ஆட்சியை பிடிக்கணும்னு நினைக்கிறப்போ திரு உதயநிதி ஸ்டாலின் அவருடைய திமுக அண்ணாமலையை சமாளிக்கிறதுக்கும் கற்றுக்கணும். ஏன்னா அண்ணாமலை ஒரு சவாலாக இருப்பார் திமுகவுக்கு. ஏன்னா இப்போதே அவர் அந்த பழைய பட்டியலெலாம் வெளியிட்டு அமைச்சர்களை வந்து கிண்டி கிழங்கு எடுத்து விட்டார். அப்போது ஒரு சிக்கல் இருக்குது திமுகவுக்கு டஃப் கொடுக்கறதுக்கு. அண்ணாமலை மூலமாக பயங்கரமான சவால் இருக்குது, அதை உதயநிதி எப்படி சமாளிக்க போகிறாருங்கிற ஒரு விஷயமும் இருக்குது. ஏனென்றால் முன்னாள் அமைச்சர் உதயநிதி இப்போ வந்த ஒரு அமைச்சராக இருக்கார், ஓகே, திமுகவில் முன்னாடி இருக்கக்கூடிய அமைச்சர்கள் மேலே பல கம்ப்ளைண்ட் இருக்குது. ஸோ அதை வச்சு கட்சிக்கு கெட்ட பேர்கள் வரும். இப்போது செந்தில் பாலாஜி இருக்கார், பொன்முடி மேலே வழக்குகளாக இருந்து தீர்ப்பு ஒத்தி வச்சுருக்காங்க, நிப்பாட்டி வச்சுருக்காங்க, இப்படிலாம் இருக்குது. அதே மாதிரி பல அமைச்சர்கள் மேலே வழக்குலாம் இருக்குது. ஸோ அந்த வழக்குலாம் கட்சி மேலே பாதிப்பை ஏற்படுத்தாமல் அதை எப்படி நாசுக்காக கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிற சவாலும், அரசியல் களத்தில் என்ன மாதிரியான சவாலை கொண்டு போகிறது, பழைய சீனியர்ஸ் தலைவர்லாம் இருக்கிறாங்க அவங்கள தவிர்த்து இப்போ உள்ள லேட்டஸ்ட் அரசியலுக்கு எப்படி போகணும் அப்படிங்கிற சவால் இருக்கிறது. இப்போ ரஜினி கூட சொன்னாங்கள்ல, அப்படிலாம் பழைய ஸ்டூடெண்ட்டாக இருக்காங்க திமுகவில் அப்படின்னு. அந்த மாதிரி பழைய அரசியல் பேசுகிற பழைய அரசியல்வாதிகளாக திமுகவில் இருக்கிறதுனால அது ஒரு பக்கம் ப்ளஸ்ஸாக இருந்தாலும் அதை தாண்டி ஊழல் லஞ்சத்துக்கு ஆளாகாமல் நேர்மையாக கொண்டு போகக்கூடிய
ஒரு அரசியல்வாதிகளை தேர்ந்தெடுத்து திமுகவை எப்படி வழி நடத்தணுங்கிற ஒரு சவால் இருக்கிறது. இப்போது அண்ணாமலை ரெண்டு, ஃபஸ்ட்டு அதிமுக ஒன்றிணைந்தால் மாட்டிக்குவாங்க, ரெண்டாவதாக அண்ணாமலையோட தீவிரத்தை திமுக எப்படி எதிர்கொள்ள போகுது அப்படிங்கிறது, மூன்றாவது என்னென்னா விஜய் அவர்கள் அரசியலுக்கு வருகிறார். விஜய் அவர்களுக்கென்ன ரசிகர் கூட்டம் இருக்கு, 30 வருஷமாக சினிமாவில் இருந்து ஒரு வலுவான ரசிகர் கூட்டம் இருக்கிறாங்க. ஒரு குடும்பத்தில் ஒரு ரசிகர் இருந்தால் கூட அவர் சொல்லணும்னால அந்த குடும்பத்தை சேர்ந்த 5-6 பேர் ஓட்டு போடுவாங்க. ஸோ ஒரு ரசிகரோட குடும்பம் ஓட்டு போட ஆரம்பித்தா அவருக்கு தனியான வாக்கு வங்கி வரும். தமிழ்நாட்டு அரசியலில் விஜய் அவர்களுக்கு பிடிக்காத ரசிகர்களே இருக்க மாட்டார். குடும்ப பெண்கள் குடும்பம்லாம் அவங்க, அவர் படத்தை ரொம்ப நாகரிகமாக இருக்கும், பெரிய கவர்ச்சியோ பெரிய தப்பான படமாகவும் இருக்காது. ஸோ குழந்தைகள் முதல் ஒரு குடும்பத்தோட பெரியவங்க வரை ரசிகராக வச்சக்கூடிய விஜய் அவர்கள் அரசியலுக்கு வர்றப்போ அது ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த வாய்ப்பு இருக்குது. ஏன் அப்படின்னா விஜயோட வாக்கு திமுகவிலையும் இருக்குது. திமுக உள்ள ரசிகர்கள் விஜய் ரசிகர்கள் மாற்றி போடும்போது, விஜய்க்கு போடும்போது திமுகவுக்கு வாக்கு வங்கி குறையும். அப்படிங்கிற பட்சத்தில் விஜய் ஒரு மாற்று கூட்டணியை வச்சு, விஜய் சீமான் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் விஜயகாந்த் அவருடைய கட்சி இப்படி, அதே போன்று வேறு மாதிரி டிடிவி தினகரன் அன்புமணி ராமதாஸ் போன்று அவர் வலுவான கூட்டணி அமைச்சு விட்டார்னு வச்சுங்களேன், திமுகவுக்கு கஷ்டமாகி போகும். ஸோ அந்த கூட்டணி சேராமல் எப்படி அதை உடச்சி மீட்டு நம்ம வலுப்படுத்துறது திமுகவா அப்படிங்கிற ஒரு சவாலும் இருக்கிறது. விஜய்க்கும் விஜயும் ஒரு சவாலாக உதயநிதிக்கு இருப்பார். என்னென்னா ஒரே ஏஜ், அதே மாதிரி எல்லோருமே ஒரு கரிஸ்மாட்டிக் உள்ள ஆட்கள். அண்ணாமலைக்கு ஒரு பவர் இருக்கிறது, விஜய் அவர்களுக்கும் அது இருக்கிறது. ஸோ அப்படிங்கிற பட்சத்தில் திமுக எவ்வளோதான் வலுவான கட்சியாக இருந்தாலும் இவர்களையும் சமாளிக்கணும். அதன் பிறகு திரு டிடிவி தினகரன், எதுக்கு நான் அவரை குறிப்பிட்டு சொல்கிறேன் அப்படின்னா, யார் ஆட்சிக்கு வரணும் என்றாலும் ஒரு குறிப்பிட்ட பகுதியோட சப்போர்ட்டு தேவை. இப்போ டிடிவி தினகரன் அவர்கள் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் என்ற கட்சி அதிமுகவை வெற்றி பெற விடாமல் தடுத்து ஒன்று வச்சுருக்காரு ஒரு வாக்கு வங்கி. அது என்ன வாக்கு வங்கினா, திருச்சி டு கன்னியாகுமரி வரைக்கும் அவருக்கு பெரும் ஆதரவாக இருப்பது என்னென்னா அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம். ஸோ அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் அதில் முக்குளத்தூர் தேவர் சமுதாய வாக்குகளும் அதிகமாக இருக்குது, ஆனால் எல்லா ஜாதிகளும் அதில் இருக்காங்க. அந்த ஒரு 5-6% வாக்குகள் கண்டிப்பாக ஒரு ஆட்சி ஒரு கட்சிக்கு தேவைப்படும். ஒரு பிராந்திய அளவில், மண்டல அளவில், இல்லை ஒரு பகுதி அளவில் பார்த்தா கூட திரு டிடிவி தினகரனுடைய அந்த கூட்டணி எந்த பக்கம் போகிறாரு, திமுகவுக்கு கண்டிப்பாக வரமாட்டார், ஆனால் மாற்று கட்சிக்கு கூட்டணி போகிறப்போ அந்த வாக்கு வங்கி கூடும். ஸோ அவருடைய அரசியல் சாது, ஏன்னா இப்போ 2024 பார்லிமெண்ட் தேர்தலில் டிடிவி அண்ணாமலை இவர்களுடைய அந்த கூட்டணி ராஜதந்திரம் 3வது இடத்துக்கு பிஜேபி கூட்டணி வந்துருச்சு. ஸோ அந்த சாதுரியம் கூட்டணி களத்தில் தேர்தல் களத்தில் இயங்குகிற விஷயம் எல்லாமே டிடிவி தினகரன் அவர்களுக்கு நேர்த்தியாக இருக்கும். அவரையும் சமாளிக்கணும். இப்போ விஜய் சீமான் டிடிவி தினகரன் தேமுதிக இப்படி கூட்டணி அமைச்சா பாருங்களே, திமுகவுக்கு தோல்வியை கூட சந்திக்கும். அப்படிப்பட்ட விஷயங்கள் அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அப்போது டிடிவி தினகருடைய அரசியலும் எங்கிட்டு போகுது என்ன பண்ணுறாருங்கிறதையும் வாட்ச் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி காய் நகர்த்தி அவருடைய அரசியலை வந்து சமாளிக்கக்கூடிய சவாலும் இருக்கிறது திரு உதயநிதி ஸ்டாலின் அவருக்கு. அவ்வளோ ஈஸியாக அதை கடந்து போக முடியாது. ஏன்னா அவர் வச்ச அண்ணாமலையில் கூட்டணி வச்சு 2024 பார்லிமெண்ட் தேர்தலில் பெரிய வாக்கு வங்கியை போட்டுட்டாங்க. அப்படி ஒரு சூழல் இருக்குது. அடுத்து என்னென்னா இப்படி ஒன்று, சீமானுடைய அந்த எதிர்ப்பு அரசியல் போல்டாக பேசுகிறார்ல திமுகவை, அதே மாதிரி இப்போ துணை முதலமைச்சரானது கூட விமர்சிக்கிறாங்க. எவ்வளோ பெரிய சீனியர் தலைவர்லாம் இருக்கிறாங்க, ஏன் இவர் தான் அவர் வந்து துணை முதலமைச்சர் ஆகணுமா, துறைமுருகன் இருக்கார், பொன்முடி இருக்கார், இது மாதிரி எத்தனை ஏவா வேல் இருக்கிறாரு, கேஎன் நேர் இருக்கிறாரு, எத்தனை தலைவர்கள் இருக்கிறாங்க, ஏன் நீங்கள் வந்து இப்போது உங்களுக்கு அப்படின்னா குடும்ப அரசியல் பண்ணுறீங்களா அப்படின்னு அவர் பகிரங்கமாக பேசுகிறப்போ அது மக்களிடம் பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும், திமுகவுக்கு ஒரு அவப்பெயரை ஏற்படுத்தும். அதையெல்லாம் தாண்டி முறியடித்து எப்படி இவர் இந்த சவாலை சமாளிக்கிறாரு, சீமானுடைய பேச்சுக்களையும் சீமானுடைய விமர்சனத்தையும் எப்படி சமாளித்து அரசியல் பண்ண போகிறாரு அப்படிங்கிறது ஒன்றும் இருக்குது. இன்னும் ஒன்று, பாட்டாளி மக்கள் கட்சி, பாட்டாளி மக்கள் கட்சி அது வட மாவட்டங்களில் வலுவாக இருக்குது, அந்த சமுதாய வாக்குகள் வைத்திருக்கிறது. அந்த கட்சியோட அரசியல் ரொம்ப முக்கியம். அவங்க எந்த பக்கம் கூட்டின்னு போகிறாங்க, அவங்க கூட்டணி போகிற பக்கம் வலுவாயிரும். ஏன்னா 2024 பிஜேபி கூட்டணியில் இருந்தாங்க பாட்டாளி மக்கள் கட்சி, அது ஒரு காரணம். தர்மபுரி தொகுதியில்
அவங்க அன்புமணி ராமதாஸ் அவருடைய ஒய்ஃபு அவங்க வந்து சௌமியா அவங்க ஜெயிக்கிற அளவுக்கு போயிட்டாங்க, கிட்டத்தட்ட ஜெயிக்கிற மாதிரி போயிட்டு தான் இதாகிடுச்சு. அப்போது அந்தளவுக்கு ஒரு மூணாவது அணியை அமைச்சு ஜெயிக்கலாம் அப்படிங்கிற அளவுக்கு போயிட்டாங்க இல்லையா அதிமுகவை பின்னுக்கு தள்ளி. அப்போது விஷயம் இருக்குது, அந்த கட்சி எங்கே கூட்டணி அமைக்கி என்ன மாதிரி அரசியலில் பேசுது அந்த காலகட்டத்தில்ங்கிறத திரு அன்புமணி ராமதாஸ் அவர்களையும் சமாளிக்க வேண்டிய சவால் உதயநிதிக்கு இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா அதிமுக ஒன்றிணைந்தால் சமாளிக்கணும், ரெண்டாவது அண்ணாமலையை சமாளிக்கணும், அது ஒரு பெரிய சவால். விஜயவுடைய அரசியலை சமாளிக்கணும், ஏன்னா முன்னாடி மாதிரி இல்லை. சீமானுடைய அரசியலை சமாளிக்கணும். டிடிவி தினகரன் அவருடைய அரசியல், பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் திரு அன்புமணி ராமதாஸ் போன்ற அவருடைய அரசியல், இவர்களுடைய அரசியலுடைய எல்லாத்தையும் சமாளித்து என்ன மாதிரி காய் நகர்த்துங்கிற சவால் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு இருக்குது. ஏன்னா இது இவங்கெல்லாம் வலுவான அரசியல் தலைவர்கள், குறிப்பிட்ட வாக்கு வங்கி வச்சிருந்தாலும் அரசியல் சாதுரியம் தெரிந்தவர்கள். முன்னாடி அப்படி இல்லை, கலைஞர் இருக்கும்போது கலைஞருக்கு ஆப்போசிட்டாக எம்ஜிஆர் இருந்தார், ஜெயலலிதா அம்மா இருந்தாங்க, ஒரே கட்சி தான் இருந்துச்சு, ஒரே தலைவர் தான் இருந்தாங்க. இன்றைக்கி அப்படி இல்லை, பல தலைவர்கள் வந்துட்டாங்க, பல கட்சிகள் வந்துருச்சு, எல்லா கட்சியும் ஒன்று சேர்ந்தால் திமுகவுக்கு ஆபத்து வந்துடும். இவ்வளோ பேரையும் சமாளித்து எப்படி அரசியல் செய்யணும் அப்படிங்கிற ஒரு சாதுரியம் அவருக்கு தெரியும். ஆனால் பெரிய சவால்கள் இருக்குது. அவ்வளோ ஈஸியாக முன்னாடி இருந்த அரசியலை மாதிரி பண்ணி ஜெயிக்கிறது கஷ்டம். இந்த அரசியலை தலைவர்களை சமாளித்து மக்கள்கிட்ட நல்ல பேர் எடுத்து திமுகவை ஆட்சிக்கு கொண்டு வரதும் அந்த கட்சியை மேலும் வலுப்படுத்துவதும் மிகுந்த சவால் நிறைந்த ஒன்றா திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு இருக்கிறது. மீண்டும் ஒரு அரசியல் தகவலோட சந்திப்போம். நன்றி.